அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு சாணக்கியர் நீதியில் சொல்லப்பட்டுள்ள அறிவுரைகளை கேட்டு அனைவரும் பயன்பெறுங்கள். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். நமது நல்லதை மட்டும் சொல்லுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். விலங்குகள் எப்பவும் தான் அடுத்ததா சாப்பிட போற உணவை பத்தி தான் யோசிக்கும். ஆனா மனிதர்கள் அப்படி இல்லை. ஒவ்வொரு விஷயமுமா, அதாவது உத்தியோகம், பிள்ளைங்க, வீடு, எதிர்காலம் குறித்து ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தங்களோட எதிர்காலம் குறித்த பயமும் மனிதர்கள் கிட்ட அதிகமா காணப்படும். சில சமயம் அதிர்ஷ்டம் குறித்து பேசவும் செய்வாங்க. வாழ்க்கையில செல்வம் சேர்க்கணும்னாலும் அதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில எதிலையும் தோல்வி அடையிறவன அதிர்ஷ்டம் கெட்டவனு சொல்வாங்க. நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல மனைவி, குழந்தைகள், இப்படி எல்லா விதத்திலயும் ஒரு மனிதனுக்கு நல்லபடியா அமைஞ்சா அவனை அதிர்ஷ்டசாலின்னு சொல்வாங்க. ஆனா சாணக்கியர் பொறுத்தவரையில அதிர்ஷ்டம்னு அவர் எதையெல்லாம் குறிக்கிறாருன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆணுக்கு வர இந்த மூணு சந்தர்ப்பம் தான் அதிக துரதிருஷ்டமானதுன்னு சாணக்கியர் சொல்றாரு. இளம் வயசுலேயே மனைவி இழக்கிறவன் தான் அதிக துரதிருஷ்டசாலி. ஒருவேளை இளம் வயசுல மனைவி இறந்துட்டாலோ இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையால பிரிஞ்சு போயிட்டாலோ அந்த நபர் மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கணுமா? ஏன்னா வயசான காலத்துல மனைவியோட துணை ரொம்பவும் அவசியமா. வயசான காலத்துல மனைவி இறந்துட்டா மறுமணம் செய்யறது சாத்தியம் இல்ல. இதனால தீவிர டிப்ரெஷன்ல போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வத்தை எதிரிகள் காரணமாவோ இல்ல வியாதிகள் காரணமாவோ இழக்க நேரிட்டா அது ரொம்பவும் துர்திருஷ்டமான விஷயமா. செல்வத்தால பகை ஏற்பட்டா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகுமா? தப்பான விஷயத்துக்கு செல்வத்தை உபயோகிச்சாலும் தீவிர பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்குமா? ஆண்கள் மத்தவங்க நிழல்ல வாழறதும் துர்திருஷ்டமான விஷயம்னு சாணக்கிய சொல்றாரு. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் மத்தவங்க அனுமதியை எதிர்பார்த்து அடிமை போல வாழ வேண்டியிருக்குமா? இது போல பல வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.